ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு சௌச்சௌ சீம கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிலக்கடலை மூணு விதமான பருப்புகள் சேர்த்து நான் ஒரு கூட்டு பண்ண போகிறேன். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் சைட் டிஷ்ஷாவது நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சௌச்சௌ கூட்டுக்கு ஒரு பெரிய சௌச்சௌ தோல் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே இதே ஸ்பூனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தை போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு குக்கரில் வைக்கலாம். ஒரு மேலே தட்டு போட்டு நிலக்கடலையை தனியாக வச்சு அட் அ டைமில் ரெண்டு எல்லாமே குக்கரில் வேக வச்சுடலாம். நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் பருப்புகள்லாம் வேகிறதுக்கு. அதே போல் நிலக்கடலையை தனியாக வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த ஒரு மாதிரி இந்த கலர் வந்துடும், அதுக்காக நிலக்கடலையை தனியாக வேக போட்டு அப்புறம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் காய் வைக்கலாமான்னு கேட்பீங்க. காய் இல்லை வச்சா ரொம்ப குழஞ்சி போயிடும். மூணு சவுண்டுக்கு மேலே வைக்காதீங்க. பருப்பு ரொம்ப குழஞ்சிருக்கக்கூடாது. இப்போ மூடி போட்டு ஒரு மூணு விசில் விடலாம். ஒரு அரை கப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இந்த காயை நான் தனியாக வேக வைப்பேன். குக்கரில் வச்சா ரொம்ப கூழாக உங்களுக்கு வெந்து போயிடும். அதுக்காக தக்காளி வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய தக்காளி நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். இது வேண்டாம் அப்படிங்கிறவங்க புளி கூட கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக விடலாம். அதுக்குள்ளே குக்கர்லேயும் உங்களுக்கு பருப்பு வெந்துடும். இந்த கூட்டுக்கு தேவையான பச்சை மிளகாய், காரத்து அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கம்மி இல்லாமல் தேங்காய் எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி வச்சுக்கலாம். மூணு சவுண்டு குக்கரில் வச்சுட்டு ஆஃப் பண்ணியிருந்தேன். பாருங்கள் நல்லா உங்களுக்கு அந்த நிலக்கடலாம் நல்லா வெந்திருக்கு. இந்த கலர் வந்து பருப்பு கூட சேர்ந்துடும் அப்படிங்கிறதுலாம் நான் தனியாக வேக வச்சேன். இதை தனியாக ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். பருப்பும் நல்லா மலர வெந்திருக்கு, குழையவும் கூடாது. இப்போ நம்ம வெந்திருக்கிற அந்த சௌச்சௌவில் சேர்த்துக்கலாம். தக்காளி சௌச்சௌ வெந்திருக்கு, அது கூட நான் இதை சேர்த்துட்டேன். பரட்டு பரட்டிட்டு இப்போ ஸ்டவ்வை திருப்பி பற்ற வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அதையும் சேர்த்து நிலக்கடலையும் சேர்த்து உப்பு போட்டு ஒரு கொதிக்க வச்சா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கூட்டு தயார். பருப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது நிலக்கடலை சேர்க்குறேன். இந்த அரைச்சி வச்ச விழுது சேர்த்துண்டு கொஞ்சமாக இந்த ஜாரை அலம்பி அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றீங்கன்னா நீருக்க பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இலையில் வந்து காய் பக்கத்தில் பரிமாற போகிறீங்க அப்படின்னா கெட்டியாக பண்ணிக்கோங்க. நான் அரிசி மாவுலாம் எதுவுமே கரைச்சி விடலை. இப்போ நான் உப்பு சேர்க்குறேன். இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். வேணும்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் கொஞ்சம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போகிறோம். கெட்டியான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. நார்மலாக எல்லாருமே பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நீங்கள் ஆல்ரெடி கூட்டு செஞ்சுருப்பீங்க. இல்லை நான் கொஞ்சம் தோரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதே போல் உங்களுக்கு நிலக்கடலை சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லது நிலக்கடலை சேர்க்குறது, அது வளர்கிற பெண் குழந்தைங்களுக்கு. நிலக்கடலை ஒரு தடவை சேர்த்துட்டீங்கன்னா ஒரு தடவை கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கூட்டு பண்ணுறப்ப ஏதாவது ஒரு தானியங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சப்புறம் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு விடலாம். மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிச்சாச்சு. இதை நான் இறக்கி வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு ஜீரகம் தாளிக்கிறேன். இந்த மாதிரி கூட்டு பண்ணுறப்ப அதாவது மாதிரி தேங்காய் ஜீரகம் அரைச்சி விட்டு கூட்டு பண்ணாலே தேங்காய் நெல்லை தாளிச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப வாசனையாக இருக்கும். கடுகு ஜீரகம் தாளித்து போட்டுடலாம். கடுகு ஜீரகம் தேங்காய் எண்ணெய் தாளிச்சாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போடணும், கொஞ்சம் கொத்தமல்லி. ஒரு சிம்பிளான கூட்டு ரெசிபி தான். ஆனால் அதுலேயே நான் பாருங்கள் மூணு விதமான பருப்புகள் சேர்த்துருக்கேன். தானியங்களுக்கு நிலக்கடலை சேர்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவை கூட்டு பண்ணுறப்ப ஒரு ஒரு விதமான தானியங்கள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.